ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு விஜயடேன். படம் பிரபு போனா இப்போதைக்கு அவதார் 2 வே ஆஃப் வாட்டரோட ட்ரெய்லர்ஸ் இருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அவதாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. இது வரைக்கும் ஒரே ஒரு படம் தான் அவதார் ஃபிரான்சைஸ் ரிலீஸ் இருக்கு, பட் அப்படி இருந்தாலுமே அதுலேயுமே அந்த அளவுக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்கு அந்த அவதார் ஃபிரான்சைஸ்க்கு. அந்த மாதிரி நிலைமை தான் இப்போதைக்கு அவதார் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது, December 16. ஸோ இந்த வருஷத்திலே உள்ளதே ரொம்ப பிரம்மாண்டமான படம் அப்படின்னு இதை தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய காசை செலவு பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆக்டர்ஸும் உள்ள இருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சாவும் போது உங்களோட மனுஷனை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஷாட்டை காமிச்சிருப்பாங்க. சோ இங்க நீங்க நல்லா
அவங்க இப்போதைக்கு ஒரு வேல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா அவட்டர் வே ஆஃப் வாட்டர்ல அவங்க நடிச்சிருக்காங்களா, அதுல ஒரு சீன்ல அவங்க 7 நிமிஷம் கிட்ட மூச்சே வாங்காம தண்ணிக்குள்ள இருந்தே நடிச்சு கொடுத்துருக்காங்களாம். தண்ணிக்குள்ள இருந்தே மூச்சே வாங்காம 7 நிமிஷம் நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு வேல்ட் ரெக்கார்ட்மே இப்போதைக்கு வந்திருக்கு. படிக்கும் போது அவங்களோட கேரக்டருக்குமே கொஞ்சம் அதிகமான டெப்த் இருக்கும் நினைக்கிறேன். 7 நிமிஷம் நடிச்சிருக்காங்களா யோசிச்சு பாருங்க. அப்புறம் விண்டேஸ்லோட இன்னொரு கேரக்டருமே இருக்கு, அதை பத்தியுமே பெருசா காமிக்கல. அது மட்டும் இல்லாம வில்லன் கேப்டன் மைல்ஸ் இருக்காருல்ல, அவருமே இந்த படத்துல ரிட்டர்னாக தான் போறாரு. ஒரு அவதார காமிச்சிருப்பாங்க, அந்த அவதாருக்கு நம்ம கேப்டன் மைல்ஸ் மாதிரியே டேட்டூ இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அது இருக்கு அதிகமாக இருக்கு.
ஒன் இல்லோட ஃபேவரட் மூவியா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு கண்டிப்பா டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இந்த மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாப்போம். சேனலுக்கு பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.